ஹாய், இப்போ வந்துட்டு பொன்னாங்கண்ணி கீரை இதுதான் வந்து பண்ண போகிறோம். மாடியில் வந்து நிறைய செடி வச்சுருக்கோம், நம்ம நிறைய வளர்க்குறோம். வெண்டைக்காய், அப்புறம் தக்காளி, எலுமிச்சம் எல்லாம் வளர்த்துட்ருக்கோம். ஃபுல்லாக மாடியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதை மெயின்டைன் பண்ணுறது தான் வேலை. கொஞ்சம் பார்த்து பதுசாக எடுக்கணும். ஓகே, இந்த கீரையிலையுமே நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. கீரையே எல்லாமே நல்லது தான், இதுலேயுமே நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இது கூட வந்து அப்புறம் மிளகு குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறதும் பிளானு. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம் இன்றைக்கி. இது வந்து எலுமிச்சை செடி. ஸோ இதில் வந்து இப்போ எலுமிச்சம் காயெல்லாம் ஒன்று காய்ச்சிருக்கு. இது அங்கே வெண்டைக்காய் இருக்குது, அதுவுமே காமிக்கிறேன். கிளைமேட் வந்து செமையாக இருக்குது, இன்றைக்கி ஃபுல்லாக மழை வர மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த கலரே செமையாக இருக்குது, இந்த டெக்ஸ்டர்ஸே சிகப்பு பொன்னாங்கண்ணு சொல்லுவாங்க இது. இந்த கலரே செமையாக இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். ஓகே, செமையாயிடுச்சு, நிறையா வந்துருச்சு, கீழே வந்துருச்சு. ஓகே, பவுன்ஸாக இருக்குது. ஓகே, அங்கே வெண்டைக்காய் இருக்குது, அதுமே காமிக்கிறேன். ஸோ இது வந்து வெண்டைக்காய். ஸோ ஒரே ஒரு காய் தான் இருக்குது, இன்னும் நிறையா விடணும். விட்டுட்டோன்னா இப்போ தான் ஒன்று தான் வந்திருக்கா? ஆமாம், ஆஹா, இங்கே ஒன்று பழுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் இது ஒரு குழம்பு வைக்கலாம். இது வந்து க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலையே, கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணணும். ஆனால் ஏகப்பட்ட சத்து இருக்குது இதில், விட்டமின் ஏ, பி, சி, அயனு இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து கீரைகளின் அரசன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப நல்லது, அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுமே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து மிளகு குழம்பு தான் வைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, மல்லி, கொஞ்சமாக அரிசி, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் அப்படி இருந்தால் கூட போதும். ஆனால் வந்து மிளகு அது மட்டும் கொஞ்சம் நிறையா போட்டுக்கணும். ஓகே, ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். வெங்காயம் பூண்டு இதுக்கு ரொம்ப மெயின். ஸோ அதெல்லாம் உரிச்சிட்டோம். இது வந்து சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் மாரியே தெரில, ஏதோ பல்லாரி மாரி இருக்குது. இந்தமாரி குழம்புக்கெலாம் வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும், பெரிய வெங்காயத்தை விட. ஸோ அதனால் கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணணும். இது வந்து மண் சட்டியில் தான் வந்து பண்ண போகிறோம். அப்புறம் வந்து நல்லெண்ணெய் இது சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும், கல்லெண்ணெயை விட. எண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் வந்து வெந்தயம் இதை நல்லா போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் இதுவுமே போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிடணும். இது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய். ஸோ நார்மல் எண்ணெய்லாம் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது, ஃபுல்லாக இந்த மாதிரி செக்கில் ஆட்டின எண்ணெய் தான். இதெல்லாம் ரொம்ப நல்லது, இதெல்லாம் நம்ம பாரம்பரியம் வேறு. ஸோ நல்லா வாசனை வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பூண்டு, அதையுமே போட்டு நல்லா வதக்க வேண்டியதான். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, அதையுமே போட்டு ஃபுல்லாக அப்படியே வதக்கி விட வேண்டியதான். இதுவே நல்லா அப்படியே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே மசாலா அரைச்சிக்கலாம். மிளகா வந்து காஞ்ச மிளகா போடணும்னு நினச்சேன், அது மறந்துட்டேன். இப்படி தான் எல்லாத்தையும் மறந்துடுறது, அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணி அப்படி போடுறது. சரி, பரவாயில்ல, என்ன பண்ணுறது. ஸோ ரெண்டு காஞ்ச மிளகா மட்டும் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மசாலா அரைச்சி வச்சோம்ல, அதை எடுத்து உள்ளே கூட்டிட வேண்டியதான். மசாலாவை போட்டு நல்ல ஒரு கலை கலக்கி விட்டுடலாம். ஆக்சுவலாக இது கொட்டினோடனே அந்த ஸ்மெல் அப்படியே வேறு மாதிரி வர ஆரம்பிச்சிடும், நல்லாயிருக்கும். டெக்ஸ்டர்ஸே அப்படியே மாறிடும், செம்மையாக இருக்கும், அப்படியே தூக்கும் வாசனை. இது பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு. அப்புறம் கூடவே வந்து மஞ்சத்தூள், அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் இதுவுமே போட்டு நல்லா ஒரு கலை கலக்கி விட்டுடலாம். நல்லா போட்டு வதக்கிடணும், நல்லா ஃப்ரை ஆகணும் எண்ணெயில். அதுக்கப்புறம் வந்து உப்பு, கல் உப்பு போட்டுக்கிறேன், அது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து புளி கரைச்சல், நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்க வேண்டியதான். ஆஹா, இப்போவே வாசனை அப்படியே கும்முன்னு அப்படி தூக்குது, செம்மையாக இருக்குது. அப்படியே மணமணக்குது. ஓகே, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். டீ வடை, மசால் வடை. நான் வாங்கிக்கிறப்ப சம சூடாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. காலையில் சாப்பிடாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒர்க்கை, மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அதனால பசி கிளம்பிடுச்சு. இப்போ செம்மையாக இருக்கு. ஸோ அடுத்தது கீரையுமே ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம், இது வந்து கடலெண்ணெய். ஸோ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து கூடவே வந்து நம்ம சீரகம் அதுவுமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கீரையை வந்து நல்லா அலசிட்டு இதில் வந்து பொடி போட வேண்டியதான். அப்படியே நல்லா சுருங்கிடும். அவன் வந்து இப்போ சிவாஜி த பாஸ் மாரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், சட்டி உடஞ்சாலும் உடஞ்சோன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பூண்டு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து பூண்டை வந்து தட்டி போட்டுக்கிறோம். நார்மலாக வேணுனா கூட கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அப்புறம் கூடவே வந்து பச்சை மிளகாய், இது வந்து காரத்துக்காக போடுறோம். ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும், டேஸ்ட் கொடுக்கும். ஆஹா, குழம்பு வந்து அடி பிடிச்சிருச்சு. வேச்சி சுவாராயசத்தில் அப்படியே விட்டுட்டேன், ஆனால் ரொம்ப பிடிக்கல, சும்மா இப்போ தான் அப்படி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு லைட்டாக. அதுக்குள்ளே கொஞ்சம் உஷாராகி பார்த்துட்டோம், ஸ்மெல் வந்துருச்சு, இல்லைனா விட்டுருந்தானே காலியாகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் கீரையில் வந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே வந்து கொஞ்சம் வேக வச்சுட்டேன் ஒரு முக்கால் வாசி, ஏன்னா கீரை சீக்கிரமாக வெந்துடும், அதனால் கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ராம ஸ்வெட் ஆகிடுச்சு, பயங்கரமாக வெறுக்க ஆரம்பிச்சிச்சு. கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்குது. இன்னைக்குவே இல்லை கிச்சனில் பயங்கரமாக வேறுவேன், என்னன்னு தெரில. ஆனால் வெயிலில் அடிக்கலை, ஆனால் வேர்த்து மட்டும் பயங்கரமாக கொட்டுது, மழை வரும்னு நினைக்கிறேன்.
பார்ப்போம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு, நல்லா செமையாக இருக்குது. தட தடன்னுட்டு வாசனையுமே பெருசாலாம் ஒன்றும் வரல, ஸோ நல்லா தான் இருக்குது. நான் கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன், ஸோ அதனால் கரெக்டாக ஆகிடுச்சு. அப்புறம் வந்து கீரையில் வந்து வெங்காயமும் சேர்க்கணும். ஸோ அதனால் வெங்காயத்தை வந்து நான் ஃபஸ்ட்டே போட மாட்டேன், ஸோ அதனால் வதக்கிட்டு தனியாக போடுவோம் லாஸ்ட்டாக. ஸோ அது வந்து எதுக்குன்னா கிறிஸ்பியாக இருக்கும், ஒவ்வொரு பைட்லேயுமே இருக்கும் சாப்பிட்றப்ப. ஸோ அதுக்காக அந்தமாரி போடுவேன். இந்தமாரி போட்டோம்னா நல்ல டேஸ்ட்டுமே கொடுக்கும் நல்லா. ஸோ இதுக்குமே வந்து சின்ன வெங்காயம் தான் போடுறோம், பெரிய வெங்காயத்தை விட இந்தமாதிரி சின்ன வெங்காயம் போடுறப்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்படி பண்ணிவிட்டு நம்ம தயிர்கெலாம் வச்சுட்டு இந்த கீரையை மட்டும் வச்சு சாப்பிட்டோம்னா கூட அதுவுமே செம்மையாக இருக்கும். ஓகே, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி வெங்காயத்திலே கொஞ்சம் போட்டேன். தூள் உப்பு போடுறதுக்கு முதல் கல் உப்பு போட்டேன். கீரையில் வந்து கல் உப்பு போடக்கூடாது, வழக்கமாக கல் உப்பு போடுற மாதிரியே போட்டேன். சரி, ரைட்டு கரைஞ்சிடும்னு நம்புவோம். என்ன பண்ணுறது, மறந்தாச்சு. உப்பு வந்து லாஸ்ட்டாக தான் போடணுமாம்மா கீரைக்கு, எனக்கே தெரியாது. இது அந்த சக்கரை பேர் ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தேன். முன்னாடி வந்து முருங்கைக்கீரை பண்ணியிருந்தோம், அப்போ வந்து அவங்க சொன்னாங்க இந்தமாரி வந்து உப்பு மட்டும் வந்து லாஸ்ட்டில் போடுங்க அப்படின்ட்டு. என்ன ரீசன்ங்கிறது தெரியல எனக்கே, பட் அவங்க சொன்னாங்க. அதனால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். அடுத்து வந்து முட்டை மட்டும் போடணும். ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு பயங்கரமாக ஸ்வெட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டை மட்டும் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஓகே பக்கா, காடை முட்டை இதுதான் வந்து போட போகிறோம், செம்மையாக இருக்கும். ஆனால் வந்து நிறைய முட்டை போடணும், ஒன்று ரெண்டுலாம் பத்தாது. ஒரு ஆளுக்கே வந்து ஒரு ஆறு ஏழு முட்டை போட்டால் தான் ஓரளவுக்கு பத்தும். ஆனால் வந்து சத்து வந்து நிறையா இருக்குது. நாட்டுக்கோழி முட்டைலாம் இருக்குல்ல, அதை விட புரத சத்துலாம் அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியுமே இதில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இப்போ நிறைய பேர் காடை முட்டை சாப்பிட்றாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து பொரியலாக பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் வந்து மிளகுத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா ஒரு கலை கலக்கி விட்டுடலாம், செம்மையாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இதுவுமே போட்டுக்கலாம், தேவைன்னா போட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் வந்து சேர்த்துப்பேன், நல்லாவே இருக்கும். ஓகே ரெடி, அவ்வளோதான். இது வந்து நார்மல் ஒயிட் ரைஸ் கிடையாது, இது வந்து தூயமல்லி. இதுவுமே நல்லாயிருக்கும் இந்த அரிசி. அப்புறம் வந்து பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் வந்து காடை முட்டை பொரியல், இது எல்லாமே வச்சுருக்கோம். கூடவே மிக்சர் நல்லா பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இந்த மாதிரி இதுக்குள்ள வந்து என்னதான் தொட்டுக்கலாம் இருந்தாலும் இந்த மிக்சர்லாம் வந்து செம்மையாக இருக்கும். ஆ, நெல் அப்படி தூக்குது உண்மையாயே. ஆஹா, செம்மையாக இருக்குது குழம்பு. நான் இந்த குழம்பு இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், நிஜமாகவே செம்மையாக இருக்குது. சின்ன வெங்காயம், பெப்பர், பூண்டு இந்த இதெல்லாம் மிக்ஸ் ஆகி மெர்ஜ் ஆகி வேறு லெவலில் ஒரு டேஸ்ட் இருக்குது, அருமையாக இருக்குது. ஓகே, முட்டை, காடை முட்டை, இன்றைக்கி எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருக்கு. கீரை தான் ரொம்ப மெயினு. அதில் உப்பு வந்து போட்டுட்டேன், கல் உப்பு போட்டேன், அது கரைஞ்சா என்னன்னு தெரில, அது மட்டும் செக் பண்ணிக்கலாம். கீரையும் நல்லாயிருக்கு. என்னென்னா அந்த கல் உப்பு போடுறது வந்து கொஞ்சம் சில இடத்துல வந்து மாட்டுது, அதுக்கு என்ன பண்ண முடியும், பரவாயில்ல. இன்றைக்கி வந்து எல்லாமே நல்லா அமைஞ்சிருச்சு, ஏதாவது ஒன்று புதப்பிடும். இன்றைக்கி எல்லாமே செம்மையாக அமைஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் இந்த குழம்பு சூப்பராக இருக்குது. இந்த குழம்பு இந்தளவுக்கு டேஸ்ட்டாக வரும்னு நான் எதிர்பார்க்கேன். இந்த கீரைக்கு வந்து தயிருமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, ஆனால் என்ன தான் தொட்டுக்கலாக இருந்தாலும் இந்த மாதிரி குழம்புகளுக்கெல்லாம் வந்து இந்த மிக்சரு, பகாடா இதெல்லாம் தான். இந்த குறுக்கு முறுக்குன்னு இருக்கும், இது நல்லாயிருக்கும். ஏதாவது குறை குறலாம் ஏதாவது பண்ணியிருந்தா கூட கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க இது எப்படி பண்ணுங்கள், மாற்றுங்க, இதை பூண்டு போடுங்க அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இனி பூண்டு கூட வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் தான் சொல்லியிருந்தாங்க கீரைக்கு. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தேன் முருங்கீரை பண்ணியிருந்தேன், பூண்டு போடுங்கன்னாங்க. நான் அதில் வந்து வெங்காயம் தான் போடுவோம், ஸோ பூண்டு போடுதுன்னா அதனால் இது பூண்டு போட்டிருக்கேன். அந்த ஃப்ளேவருமே நல்லாயிருக்கு உண்மையாகவே பூண்டு போட்டிருக்கிறது. உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதை கண்டிப்பாக பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிறப்பு இன்றைக்கி எல்லாமே நல்லா இருந்துச்சு, மகிழ்ச்சியோடு இருங்க. தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.